இப்போ யார் யார் எல்லாம் பாங்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு இமாம்கள் சட்டமாக்கி தந்திருக்கின்றார்கள் பாங்கு காம சொல்கிறவங்க ஒதுவோடு இருக்க வேண்டும் பாங்கு சொல்கிறவங்க எப்பவும் சுத்தமாக இருக்கணும் குறிப்பாக ஒதுவோடு இருந்து பாங்கு சொல்ல வேண்டும் இக்காமத் அதை விட முக்கியம் ரெடியாக இருக்கணும் தொழுகைக்கு எக்காமத்தை சொல்லி தொழுகை தானே அதனால் பாங்கை விட எக்காமத்துக்கு மிக மிக சுத்தம் முக்கியம் அவங்க உதவோடு இருந்து தான் எக்காமத்தை சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக குளிப்பு வாஜிபானவங்க பாங்க சொல்லக்கூடாது சிறுவர்கள் வ சவி இளைய சிறுவர்கள் பாலிய மேஜர் மேஜராகாத பையன்கள் வாங்க சொல்லக்கூடாது அத அதே போல் பைத்தியம் மஜுனு சொல்லுவாங்க மஜுனு வாங்க சொல்லக்கூடாது வசக்ரான் போதையுடையவர்கள் பாங்கு சொல்லக்கூடாது பெண்கள் பாங்கு வைமராத்தின் பெண்கள் பாங்கு சொல்லுவது கூடாது வபாசிக்கின் பாவிகள் அதிகமாக மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர் இல்லாதவங்க அதிகமாக மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர் இல்லாமல் நம்மளை பற்றி மக்கள் நல்ல எண்ணம் இல்லாத ஒரு மனிதரை வாங்க சொல்ல 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 நாம் வற்புறுத்தக்கூடாது ஒக்காய்தின் உக்காந்துக்கிட்டு வாங்க சொல்லக்கூடாது உக்காந்து வாங்க சொல்லக்கூடாது வல்கலாம் இல் அசானி வஃல் எக்காமதி பாங்கு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பேசுறது பாங்கு சொல்லிகிட்ருக்கும்போது பாங்கு சொல்லக்கூடியவங்க அல்லோ அக்பர் அல்லோ அக்பர் அல்லோ அக்பர் அல்லோ அக்பர் என்னங்க சோரியுமா எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது பாங்க சொல்லிகிட்ருக்கும்போது பாங்க சொன்னதை நிப்பாட்டிகிட்டு இடையில பேசக்கூடாது அதே போல் எக்காமத்து சொல்லிகிட்ருக்கும் போதும் இங்கே வாங்க என் பக்கத்தில் வந்து நெல்லுங்க என்ன செய்தி சௌரியமா அப்படிங்கிற மாதிரி எந்த பேச்சுக்களும் பாங்குக்கு மத்தியிலோ எ காமத்திற்கு மத்தியிலோ இருக்கக்கூடாது ஏண்டா பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாங்கி கேட்கக்கூடியவர்கள் கூட பேசக்கூடாதுன்னு வருது ஏன்னா பாங்குக்கு பதில் சொல்லணுமா அதனால் மாசின்னு பிலால் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம அதுக்கு பதில் சொல்லணும் அதனால் நம்ம சுன் சொந்தமாக பேச்சுகளை பேசிகிட்ட கூடாது சும்மா சுய தேவையை பேச்சையோ அல்லது மார்க்க சம்பந்தமான விஷயங்களோ அல்லது சுன்யாவுடைய பேச்சுக்களோ எதுவாக இருந்தாலும் பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேசுவது நல்லதல்ல அது கூடாது பாங்கு சொல்லுகின்ற போது பாங்குக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் வயஸ்தஹிபு எஸ் தஹிபு இ ஆதூது அல் யகாமதி ஒய்ரஹானி லீ லஹரில் லீ லோஹரின் யோமுல் ஜுமாதி அப்போது ஜும்மாவில் மட்டும் ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க ஜுமாவோடைய தொழிலை காண்டி முதல் ஒரு பாங்கு இரண்டாவது பாங்கு ஹுத்துபாவுக்காண்டி உள்ள பாங்கு அப்போ முதல் பாங்கை நிறுத்தி ராகமாக சொல்லணும் ஜும்மாவோடைய பாங்கை இரண்டாவது பாங்க கொத்துபாவை காண்டி பாங்க சொல்லுவாங்க அது கொஞ்சம் முதல்ல சொன்ன பாங்க மாதிரி நீட்டி ராகம் போட்டு சொல்லாமல் கொஞ்சம் குறைச்சி அதில் அதில் பாதி அளவுக்கு நம்ம கொஞ்சம் ராகத்தையும் தாமதித்து தாமதித்து சொல்வதையும் விட்டு கொஞ்சம் தீவிரமாக ரெண்டாவது பாங்கு சொல்ல வேண்டும் இப்படி சொல்லுவது மார்க்கத்தில் கடமையாக்கி இருக்கின்றார்கள் சுபோடைய பாங்கில் ஹையல் அல் ஃபலாஹ் என்று சொன்ன பின்னால் அசலா து ஹயிரும் எனன்ன அப்படின்னு மாஜின்னு சொல்லும்போது சதக்த ஒ பர்த அல்லது வமாஷா அல்லாஹ் என்ற இந்த தச்பியை சொல்ல வேண்டும் சதக்தண்ட நீங்கள் உண்மை சொன்னீர் பிறாலுடைய அஸ்ஸலாத்து ஹயூ ரொம்ப என்ன சொல்லணும் பதில் சதக்த உண்மையே சொன்னீர்கள் ஓ பர்த நன்மையே நீங்கள் சொன்னீர்கள் எது உண்மையோ அதையே நீங்கள் சொன்னீர்கள் ஏன்னால் ஏண்டா தூக்கத்தை விட தொழுகை மேலானதுங்கும் போது உண்மைதான் அது நன்மையான ஒரு சொல்தானே அதனால் நீங்கள் உண்மையே சொன்னீர் நன்மையே எங்களுக்கு நினைவூட்டினீர்கள் உங்களுடைய வாயின் மூலமாக அல்லா உங்களுடைய நாவின் மூலமாக அல்லாஹ் நல்லதை செய்யும்படி சொ உங்களின் மூலமாக எங்களை ஏவுகின்றான் எனவே நன்மையையே நீங்கள் சொன்னீர்கள் உண்மையையே நீங்கள் சொன்னீர்கள் என்ற வாக்கியம் கொண்ட அந்த தஸ்பீகை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகின்றது அதன் பிரகாரம் நாம் நம்முடைய தொழுகைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பாங்கு சொல்லுகின்ற போது பாங்குக்கு பதில் சொல்லணும் சுபுகளை ஒரு வாசகத்தை கூட்டி சேர்த்து சொல்கிறதுனால அஸ்ஸா து ஹயிரும் என்ன நோவும் சொல்கிறதுனால அதற்குரிய பதிலையும் நாம் சொல்ல வேண்டும் போன வாரம் போன தடவை நம்ம சொல்ல பாங்குக்கு பதில் சொல்லுகின்ற போது அஸ்ஸலா அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பிலால் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி சொல்கிறது அர்ஷத் அல்லாஇலாஹில் அல்லான்னு சொன்னாங்கடா அஷத் அல்லா இல்லாஹில் அல்லா அஷத் அண்ண முகமது அல்லசல்லா சொன்னா சல்லல்லா வரைக்கியா ரசோலா அல்லது அல்லாஹம் அலா முகமது வலா அலி முகமது சொல்லா அல்லது பிலால் சொன்ன மாதிரியே அஷத் அண்ணா முகமது அல்லா அப்படின்னு சொல்லலாம் ஹைய அலான லா ஹவுல இல்லா குவாபில் அதே மாதிரி ஹையாலல் பலா லா ஹவுல வலா இல்லா பில்லா எந்த நன்மையும் எந்த விதமான நமக்கு அல்லாஹால் அருளப்படக்கூடிய பொக்கிஷங்களும் அவனுடைய நாட்டத்தின் மூலமாகவே நமக்கு கிடைக்கின்றன அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை போன்ற இந்த வாசகத்தை இந்த சிக்கரை நாம் சொல்லி கொள்ள வேண்டும் அப்படி சொல்கிறதின் மூலமாக அல்லாஹலிஷானோ தாலா வாங்க சொன்னதற்கு பதில் சொன்ன நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அவருள் புரிவான் மேலும் பாங்கின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அளப்பெரிய நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றான் பெருமண்ண சொல்லாஹு அலி வசல்லம் ஹதீஸின் மூலமாக நமக்கு அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் காலநபி சல்லாஹலை வல்லம் அன் மைமூனத்தை அன்னரசூல் அல்ல சல்லாஹலி வசல்லம் காம பைனஸ் ரஜிலி வன்னி நபி சல்லாஹலி வசலம் ஒரு தடவை பள்ளியில் தொட வந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் நின்று சொன்னார்கள் யா மாஷரன் நிசா பெண்களே இசா சமீத்தும் அசான ஹாசல் ஹபஷிய வையக்காம தோ ஹபஷாவை சேர்ந்த இந்த பிலால் ஸ்ரீதனா பிலால் ரதி அல்லாஹன் அவர்கள் வாங்க சொல்லக்கூடிய சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் கமாயா கோல் நீங்கள்லாம் சொல்லுங்கள் இந்த பிலால் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க சொல்லி முடித்த பின்னால் அதே வாசகத்தை நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் ஃபைன் அலகு நபி குல்பின் அல்ஃப தரஜத்தின் ஏனென்றால் நீங்கள் இந்த பிலால் சொன்னதை போல அதற்கு பதில் சொல்லிவிட்டால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் ஏ பிலால் அப்படி சொன்னால் அதே மாதிரி நீங்கள் சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உங்களுக்கு கிட்டும் என்று பெருமானா சல்லாஹ் செல்லும் பெண்களை பார்த்து சொன்னார்கள் அதே போல் பெண்கள் சொல்லிக்கொண்டார்கள் இப்போது பெண்களை பார்த்து ரசூல்லா சொன்னமுன்னால ஆண்களில் ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் ஹூ அவர்கள் கேட்டாங்க ரசல்லா பார்த்து யார் ரசூல்லா ஹாஸாலின் நிசாயி யார் ரசா இப்போ பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ஆயிரம் என்ன கிடைக்குமா இப்போ மாலி ரிஜால் அப்போ பொம்பளைக்கு ஆயிரம் கிடைச்சா ஆம்பளைங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆம்பளைக்கு ஒன்றும் இல்லையா பெண்களுக்கு மட்டும்தானா இது பாங்குக்கு பதில் சொன்னால் ஏன்னா அவங்களுக்கு வாங்க கடமை இல்லையே ஒரு ஆர்வத்தில் அப்போது ரசூல்லா இதை படித்து கொடுப்பதற்காக எல்லோருக்கும் படித்து கொடுப்பதற்காக எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு இந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க ரசூல்லா அப்போ பெண்களை பார்த்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஹர்ப்புக்கும் அல்லாஹ் அக்பர் நீங்கள் சொன்னீங்கடா பிலால் சொன்ன மாதிரி அந்த ஒரு இதுக்கு ஆயிரம் நன்மை அடுத்த அல்லாஹ் அக்பர் சொன்னால் அதுக்கு ஆயிரம் நன்மை இப்போது அல்ஃப தரஜதன் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொன்னபோது உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் கேட்டார்கள் இது பெண்களுக்கு மட்டுந்தான் இப்படி கிடைக்குமா ஆண்களுக்கும் கிடைக்குமா என்று கேட்டார்கள் கால பெருமாநா சல்லா அலி வஸ்லாம் சொன்னார்கள் அல்ல அஃபானியா உமர் ரவாஹு தபராணி அப்போது ரசா சொன்னாங்க உமரே அல்லா ஆண்களை விட்டுற மாட்டான் இரட்டிப்பு நன்மையை அல்லா ஆண்களுக்கு தருவான் பெண்களுக்கு ஆயிரம்டா ஆண்களுக்கு இரண்டாயிரத்தை அல்லாஹ் தருவான் இரண்டாயிரம் நன்மையே ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் தருவான் பெண்களுக்கு ஆயிரம்டா ஆண்களுக்கு இரண்டாயிரம் நன்மைகளை அல்லாஹ் தருவான் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதை விட அதிகமாக அல்லாஹ் தருவான் என்று செய்தனா உமர் ரது அல்லாஹன் அவர்களுக்கு நபி சல்லாஹ் அலி வசல்லம் சொன்னார்கள் சாதாரண பாங்குக்கு பதில் சொல்கிறதுக்கே ஆயிரம் ஆயிரம்டா அந்த பாங்கு பூரா ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் கேட்டு அதுக்கு பதில் சொன்னாக்கா ஒவ்வொரு நேரத்துலையும் எத்தனை ஆயிரம் நன்மை நமக்கு கிடைக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் மேலும் நபி அவர்கள் நபி ஹுரை ரத்ரதி அல்லாஹ் அன் ஹூ கால் குன்னாம ரசூலாயி சல்லாஹலி வல்லம் ஃபகாம பிலால் யுனாதி பெருமன சல்லாஹ் அலி வஸ்லம் பள்ளியில் இருக்கின்ற போது பிலால் ரதி அல்லாஹ் அன் ஹூ பாங்கு சொல்வதற்கு தயாரானார்கள் ஃபலம்மா சகத்த ரசுலுல்லா சல்லாஹி வசலம் மன் கால மிஸ்லமா கால் ஹாசா யக்கீனன் தஹலல் ஜன்னா ரவாஹூன்னி நபி சல்லாஹ் அலி வஸ்லம் பாங்கு சொல்லி முடித்த பின்னாலே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த நபி சொல்லாஹ் அலிவஸ்லமர்கள் யார் பிலால் சொல்வதை போன்று அதற்கு பதில் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக யக்கீனாக சுவனம் உண்டு நிச்சயம் அவர்கள் சுவனவாசிகள் என்று நபி சல்லாஹ் அலிவாசல்லம் நன்மாராயணம் கூறினார்கள் எனவே இத்தகைய உயர்வான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லாம் பாங்கு சொல்லுகின்ற போது அலட்சியமாக பொதுப்போக்காக பாங்கு அவருக்கு என்ன அவர் வேலையை அவர் செய்கிறாரு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு பேசிகிட்டு கூடாது பாங்கு சொறத ஒற்று கவனிக்க வேண்டும் பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் அதன் மூலமாக எத்தனை ஆ எத்தனை ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும் என்பதை நபி சல்லா அலிவசல்லாம் இந்த ஹதீஷின் மூலமாக நமக்கு விளக்குகின்றார்களோ அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக آمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته